வா வா அப்படியே பின்னாடி வா பின்னாடி வா. உங்க அப்பா விட்டு ரோடு அப்படியே பின்னாடி வா. இஷ்டத்துக்கு அங்கே நேற்றிட்டே பின்னாடி வர்றது அப்படியே. பூமர் ஆண்டி ஐயோயோ இவங்களாம் என்னத்தை சொல்கிறது. அங்கே தான் இருக்காங்க, வண்டி வர நான் தாண்டேன், நீ நில்றா. என்ன ஆண்டி நீங்கள் ஆண்டனா போடுங்க, நான் கதையாக ஆயிருக்கோம் என்னத்துக்கு. ஆக்சுவலாக இங்கே வந்து யாருமே வந்து ஹெல்மெட் போடுறதுக்குன்னு இல்லை, இந்த போலீஸ்காரங்க ஃபைன் போடுவான்ற ஒரே காரணத்துக்காக ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு சுற்றுறாங்க. பிளாக் கலர் நம்பர் பிளேட் தலைவரே அங்கே பார், உங்கள் ஆள் கருப்பு கலர் ட்ரெஸ் போடுறாங்கன்னா நம்பர் பிளேட்டை கருப்பு கலரில் போடுவீங்க. ராங் ரூட்டில் வர. ஸோ பிக் ரெஸ்பெக்ட் டு ஆல் போலீஸ்மேன் அவுட் ஹியர். ஸோ வெயிலில் நின்றுக்கிட்டு கஷ்டப்படுற அத்தனை போலீஸ்காரர் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. என்னக்கா இந்தாக்கா இந்தாக்கா சிக்னல் போட்டாங்க, அந்த ஓரமாக வாங்கினேன், அங்கே ஓரமாக வாங்கினேன், சிக்னல் போட்டாங்க. நான் வந்து தரேன் வந்து தரேன் வந்து தரேன் வந்து தரேன் இருங்க. ₹30 வந்துருச்சு, சரி ₹30 கொடுப்போம். என்னங்கக்கா, சரிக்கா சரிக்கா போக்கா. சிக்னலில் வர க்ரீனை போட்டு டப்புன்னு மாற்றிட்டாங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் இன் 6FOOTRIDER யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா 6FOOTRIDER யூடியூப் சேனல். ஸோ இந்த ஸ்கூலு காலேஜு இது எங்கேயுமே ரெக்கக்னேஷன் கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு, சரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இங்கேயாவது ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சேனல் ஆரம்பித்து ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ வெல்கம் டு த சேனல் 6FOOTRIDER. ராங் ரூட்டில் வர புறம்போக்கு. இன்ட்ரோ கூட கொடுத்து விட முடிக்கல, அதுக்குள்ளே வராங்க ரூல்ஸை பிரேக் பண்ண. ஸோ இந்த வீடியோ இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதை பற்றி அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க. வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு டைம் ஒரு பொண்ணு மிரரை பார்த்து வண்டி ஓட்டுறது பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்க்குறேன். இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரெக்டாக மிரரை பார்த்து கரெக்டாக ஓட்டுறாங்க. ரியலி அப்ரிஷியேட்டிவ் சிங்கப்பெண்ணு. நானும் உங்களை ரைட்லேயே ஓவர் டேக் பண்ணுறேன், லெஃப்டில் ஓவர் டேக் பண்ணலை. இந்த பையன் கேமராவில் வரணுன்னே இப்படி பண்ணுறான் போல். நீ போடா நீ போடா போடா, உன்னை நான் எப்படி கேப்சர் பண்ணுறேன்னு பாடுறான். நீ போடா நீ போடா நீ போடா. நீங்கள் ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் அண்ட் பைக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் அவுட் திஸ் சேனல். இது உங்களுக்கான சேனலில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பாண்டிச்சேரி ஆடி 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 கார் குத்தா தான் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுவார் போல். நடத்து நடத்து. செம்மொழி பூங்கா. ஏ மொசரட்டிடா பாரு, Q4 மொசரட்டி. ஐயோ இது ஏதோ 48 lakhs 47 lakhs ஏதோ ஒன்று. அதுக்கு மேலேயா தப்பாக சொன்னால் கவுண்ட் பண்ணுங்கள். 11th வேற மாதிரி தலை. இது என்னது, இது ஒரு 3 series நினைக்கிறேன். ஆமாம்ப்பா என்னையா, சென்னையில் ஃபுல்லாக ஊரில் பணக்காரங்களாக தான் இருப்பாங்க போல் நம்மளை தவிர. ரைட்டு, நம்மளாம் எப்போ தான் அந்த மாதிரி கார்லாம் வாங்க போகிறோமோ தெரில. இப்போ அந்த 4 பேர் கொண்ட குழு அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருத்தருக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வரணும்னு சொல்லிட்டு மீதி 2 பேர் கொண்ட குழு இருப்பாங்க. அதில் வந்து ஒருத்தர் கார் ஓட்டுவார், இன்னொருத்தர் வந்து தரையில் படுத்துக்கிட்டே வீடியோ எடுப்பார். ஸோ அந்த 4 பேர் கொண்ட குழு ஒருத்தருக்கு நல்ல ரீல்ஸ் வரணும்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடிய எஃபர்ட்டு. யாராவது இதோ பாருங்கள் புறம்போக்கு, கையில் ஹெல்மெட் வச்சுட்டு போகிறான். ஆமாம் கையில் தான் அடிப்படும் உனக்கு, கையில் ஹெல்மெட் வச்சுக்கோ. ஆமாம் கைக்கு தான் ஹெல்மெட் ரொம்ப தேவை, வச்சுக்கோ பரவாயில்ல. ஆக்சுவலாக இங்கே வந்து யாருமே வந்து ஹெல்மெட்டு போடுறதுக்குன்னு இல்லை, இந்த போலீஸ்காரங்க ஃபைன் போடுவான்ற ஒரே காரணத்துக்காக ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு சுற்றுறாங்க. கீழே ஊந்தவனுக்கு தான் தெரியும் அந்த அழி. சொன்னால் கேளுங்க, ஹெல்மெட்டை போடுங்க. வாங்க எதுக்கு நம்மளை பார்க்குறாங்க.
வழி மாறி வந்துட்டாங்களா, ஏதோ ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க போல என்கிட்ட. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மேடம். இந்த வடிவேலு பஸ்ஸில் குழந்தைய வச்சுட்டு நிற்கிறப்போ இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்கிற காமெடி ஆயிரும். அப்புறம் நமக்கு பின்னாடி உள்ளவங்கக்கிட்ட பேசுகிறாங்க போல். சரி விடு, ரைட்டு. ஜோஜோ பிளாக் கலர் நம்பர் பிளேட் தலைவரே, நம்பர் பிளேட் பேண்டு தலைவரே. ஏன் தலைவரே? அங்கே பார், உங்கள் ஆள் கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு போடுறாங்கன்னா நம்பர் பிளேட்டை கருப்பு கலரில் போடுவீங்க? என்ன தலைவரே நீங்கள்? அதான் வழி விடுப்பா. உங்கள் ஆள் போடுற கலருக்கே நம்பர் பிளேட்டை போட்டு வராங்க. ஒருவேளை வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க போல். ரைட்டு, பிக் ரெஸ்பெக்ட் டு ஆல் தோஸ் ஹூ ஆர் சிட்டிங் இன் பஸ் ஸ்டாண்ட். ஏன்னா ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி அதில் உட்காந்து வர சுகமே தனி. அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த ஸ்கூலு காலேஜிலலாம் வந்து பஸ்ஸில் போகிற ஃபீலே தனி. அதெல்லாம் ரொம்ப மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் மிஸ்ஸிங். அப்படியே வழி விட்றா. ஒன் கார் வச்சுருக்கான் நான், காரு மிரரை திறந்து விடா. ஏன்டா சாவடிக்கிற? இன்னைக்கு என்ன கண்டென்ட்டை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே வந்து போலீஸ்காரங்க பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியாக நான் வந்து வச்சு செய்கிறதுக்காக ஒரு பிளாக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து யாராவது சிக்கிறாங்களான்னு பார்ப்போம். R15v4 அது என்னடா அது? ஹேண்டில் பாருக்கு முன்னாடி அவ்வளோ பெருசாக விண்ட்ஷீல்டு, விண்ட்ஷீல்டாது ஆத்தாடி. கேமரா பேக்கு, கேமராக்குள்ளே லைட்டிங் பேக்கு போல். இங்கேருந்து பாருங்களேன் எப்படி தெரிஞ்சு பாருங்களேன். அந்த முன்னாடி வந்து ஹேண்டு கிரிப்புக்கு முன்னாடி விண்டு அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்று போடுவாங்களே, ஸோ அதே மாதிரி இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அது ஒரு லைட்டிங். ஸோ தலைவர் ப்ரெஸ்ஸு கீழே பார்க்கவே இல்லை. நம்ம சேனலில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேட்டு தங்கம் வைரம் லட்டு அப்படின்றத மாதிரியே பேசலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சாம்பிள் காட்டவா? சாம்பிள் என்ன தாத்தா தங்கம் அப்படி திரும்ப தங்கம் என்ன தாத்தா தங்கம்? ஓய் 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 ஓய். இப்போ இந்த சிங்கிள்ஸ்க்கெலாம் சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணலாம். டேய் என்னடா நடக்குதுங்க, கேமரா ஆன்ல இருக்குடா. ஆ வாத்தலை நீ போத்தலை. கேமரா ஆன்ல இருக்குடா, பின்னாடி கை விட்டு என்னடா பண்ற? நான் மேலே வந்துட்டேன்டா. நேற்று மட்டுமே நான் ஒரு மூணு ஆக்சிடென்ட் பார்த்துட்டேங்க. அந்த மூணு ஆக்சிடென்ட்டுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறவன் மிரரை பார்க்காம திரும்பினத்த ஒரே காரணத்தினால தான் ஆக்சிடென்ட்டு. ம், வாங்க. லோவர் சிசி வச்சுருக்கீங்களோ ஹையர் சிசி வச்சுருக்கீங்களோ தயவு செய்து வண்டியில் மிரர் மாட்டுங்க. நீ செத்தா சாவு, பின்னாடி உள்ளவன் ஏன் சாகணும்? ஓப்பனாக சொல்கிறேன், இதுதான் விஷயம். நீ உனக்கு சாகணும்னு தோணா போய் சாவு, எதுக்கு பின்னாடி வரவனை சாவடிக்கிற? அவ்வளோதான். வா வா குடும்ப தலைவரே, நீங்கள் நம்ம என்ன தலை? நீ லைஃப் இஸ் வெரி டஃப், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஸோ ஐ ரெஸ்பெக்ட் யூ. நட்புடா இதான் நட்பு. ஆடா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காதுங்க, ஃப்ரெண்ட்ஷிப்னாலே கெத்து தாங்க. ஆக்சிடென்ட் ஆகிட்டு கட்டெல்லாம் போட்டாங்க புத்தூர். லைஃப்பில் ஒரு விஷயந்தாங்க ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து விட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னா அது விட்டு கொடுக்குற முன்னாடி ஒரு தடவை வந்து ஃபைட் பண்ணிடணும் ஓகே அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து என் சேனலுக்கு வியூஸே வரல இதான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் கடைசியாக தடவை ஃபைட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 நாள் தொடர்ந்து ஒரு நாள் விடாமல் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். தோத்தாலும் பரவாயில்ல, கடைசியாக ஒரு தடவை நான் ஃபைட் பண்ணிட்டு தான் தோப்பேன். இதுதான் கான்செப்டு. பார்ப்போம் பூமர் ஆண்டி. ஐயோயோ இவங்கெல்லாம் என்னத்தை சொல்கிறது, அங்கே தான் இருக்காங்க. வண்டி வர நான் தாண்டேன், நீ நில்றா. என்ன ஆண்டி நீங்கள் ஆண்ட நான் போடுங்க, நான் கதையாக ஆயிருக்கோம் என்னத்துக்கு.
இதோ போகிறாங்க ரெண்டு பேர் அண்டாவை தூக்கிட்டு. எங்கள் வீட்டில் பூந்து அண்டாவை தூக்குன ரெண்டு பேர் மாதிரியே இருக்காங்க. வீட்டு வாசலில் வச்சுருந்த அண்டாவை காணோம். ரெண்டு பேர் ஏதோ ஓனர் தாங்க பா ஈஎம் போட சொல்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. அவனுங்கள இன்ன வரைக்கும் காணோம், அதே மாதிரி இருக்காங்க. சலிக்கவே மாட்டேங்குதுங்க எவ்வளோ வண்டி ஓட்டினாலும். அப்பா இந்த படிக்கிறது கூட சலிக்குது, வேலை பார்க்குறதுலாம் சலிக்குது, ஆனால் அந்த பைக் ஓட்டுறது மட்டும் சலிக்கவே மாட்டேங்குது. இஷ்டத்துக்கு போயினே இருக்கேன். பெட்ரோல் யார் அவங்க அப்பனா காசு தருவான் அப்படின்னு கேட்கலாம். ஐ காட் இட். உங்கள் மைண்ட் வாய்ஸு அண்ணா, நம்ம பழைய வண்டியாக இருந்தால் லிஃப்ட்டு கொடுத்துருப்பாண்ணா. அங்கே அங்கே நின்று கை காட்டுறவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அப்படியே என்னையே தான் ஞாபகம் வருது. ஒரு காலத்தில் நின்று கை காமிச்சிட்ருப்பேன் அந்த வடபழனி பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு, இங்கே ட்ராப் பண்ணுங்கண்ணான்னு சொல்லிட்டு கை காமிச்சிட்ருப்பேன். எனக்கு அதுவே ஞாபகம் வருது. அது ஒரு காலம். சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு லிஃப்ட் கொடுங்கண்ணான்னு கை கொடுத்து வந்த காலம். லைஃப் சேஞ்சஸில் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று வச்சுருக்கோம். தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஏன்னா யூடியூப் பண்ணியிருந்தனால தான் இதை வாங்கியிருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வெரி தேங்க்யூ. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபேமிலி மேன் பரிதாபங்கள். நல்லா வழிவிடுக்கா நீ வேறக்கா. அனதர் ஃபேமிலி மேன் பரிதாபங்கள். வா வா அப்படியே பின்னாடி வா, பின்னாடி வா. உங்கள் அப்பா விட்டு ரோடு அப்படியே பின்னாடி வா. இஷ்டத்துக்கு அங்கே நேற்றிட்டு பின்னாடி வர்றது அப்படியே. நான் படித்த ஸ்கூலு செயின்ட் ஜான்ஸு மெட்ரிகுலேஷன். நம்ம படித்த ஸ்கூலை நம்ம அது வழியாகவே போகிறப்போ வேறு லெவல் ஃபீலு. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த உலகத்தில் எத்தனை டிகிரி படிக்கிறோன்னு முக்கியம் இல்லைங்க, இன்னொருத்தவங்க காலை வாரி விடாமல் நம்ம இருக்கணும். இதுதான் லைஃபே செட்டில் பண்ணுறதுக்காக இன்னொரு பிள்ளைய வந்து சொத்தை பிடிங்கிட்டு வெளியே விடுறது வந்துடுறது. அது நம்ம எத்தனை டிகிரி படித்தாலும் அதெல்லாம் செல்லாது. ரைட்டு, ஃப்ரீயாக விடு. கொலைக்கிறது அவங்க கடமை, கொலைக்கட்டும் கொலைக்கட்டும். ஓகே. ஸோ கைஸ் இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் 6FOOTRIDER யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 6FOOTRIDER யூடியூப் சேனல். ஸோ நான் தான் உங்கள் ஆஷிக், நான் தான் உங்கள் 6FOOTRIDER. இந்த ஸ்கூலு காலேஜு இங்கெல்லாம் ரெக்கக்னிஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு, சரி பப்ளிக்கில் ரெக்கக்னிஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ பார்த்து செஞ்சு விடுங்க. போங்கண்ணா, நின்றுட்டு தியானம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு வீடியோ எண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்படி பண்ணுற